Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello, everyone. Welcome to you. ADMM gaming tamil channel-க்கு இது நம்ம பக்கபட சொல்ல கேட்டிங்க அப்படினா நம்ம Free Fire இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்மட்ட டைமண்ட் புடுங்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் புடுங்கிற ஈவெண்ட்ல கொண்டு போறானுங்க. அது என்ன ஈவெண்ட் அப்படின்றது பாக்குறதுக்கு முன்னாடி இதுல ஃப்ரீ ரிவார்டும் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நேற்று நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி பண்டிலான இந்த ஒரு இவோ பண்டில் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருந்தோம். இது கீக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பண்டில் இந்த ஒரு ஸ்குவாட் பீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அது நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க என்ன ஈவெண்ட்ல வரப்போகுதுன்னு பார்த்து சொல்லு ப்ரோ சீக்கிரம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட டேட் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன டேட் அப்படின்றதும் சொல்லிட்டானுங்க. ஸோ அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கட்டான ஸ்கின்னும் அதே சேம் ஈவெண்ட்ல வரப்போது. அது என்ன ஈவெண்ட் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்எஃப்ஐசிக்கான ரிவார்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸிங்கில் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட அடுத்த கட்ட அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இல்லை அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறானுங்க. அது என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் சவருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இதை தவிர ரேண்டமான முக்கியமான அப்டேட்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். இந்த விஷயம் ஒரே லைக் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அங்கே டேரக்டர் வடிக்குள்ள போயிடலாம். ஓகே, கிளினிக்கனுடைய ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன அப்டேட்ஸ் ஆல்ரெடி சொன்ன அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரிவியூ வந்து பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு வேலண்டைன்ஸ் டே விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போ 7ஆம் தேதி நம்ம கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா வரப்போன்னு சொல்லிக்கிறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரிவியூ வந்து கிடச்சிருக்குது. அதாவது ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் போஸ்டாக வந்து காமிச்சிருந்தானுங்க. இப்போ ஈவெண்ட்குள்ளேயே போயிட்டு இந்த ஒரு ரோஸ் அமௌண்ட் அதில் இருக்குதுப்பா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டுருங்க. இதை தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 பண்டில்ஸ் அந்த 2 பண்டில்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டாக வரப்போகிற ஒரு ஸ்கைவிங் ஸ்கின் வந்து காட்டியிருக்கிறானுங்க. நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரீ ஃபயர் வந்து வேறு லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கல்லாக கட்ட போகிறானுங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்க ஃபேட் வீல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கைவிங் ஸ்கின்னாக இருக்கட்டும், அனிமேஷனாக இருக்கட்டும், எமோட்டாக இருக்கட்டும், தூக்கி தூக்கி வச்சானுங்க. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே புதுசு புதுசாக இறக்க போகிறானுங்க. எதுவுமே வந்து ஃப்ரீ கிடையாது, எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட் வீல் விபியூண்ட் இந்த மாதிரி தான். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கைவிங் ஸ்கின்னும் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஷிப்பு மாதிரி இருக்குல்ல, பைரட் ஷிப்பு தான். இதை வந்து எப்போ சொல்லியிருந்தாங்க OB 28 29 அப்போயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு கிடச்சிருக்குது வரப்போகுது அப்படின்ற அப்டேட்டு. ஸோ பார்த்தீங்க இந்த ஒரு ஸ்கைவிங் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடி ஸ்கிரமே நம்ம கேம்குள்ள வரப்போகுது. இது யாருக்காவது ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வரதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கி போட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒன்று மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகேவா? அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க அப்படின்னு என்ன அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம கேம் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஐக்கான் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்களே கேம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்குவாட் பீட்ஸோட ஈவெண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி பழக்கப்பட்ட கிளாஷ் ஸ்குவாட் கப்போட டோர்னமெண்ட் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிறானுங்க. இது வேற ஒன்றும் கிடையாது, எப்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அந்த கப்பை கொடுப்பானுங்கல்ல அந்த ஒரு எமௌண்ட்டை, அது ஈவெண்ட் தான். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ள வரப்போது எப்பவும் போல கிளாஷ் ஸ்குவாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ண வேண்டியிருக்கும். எத்தனாம் தேதி இப்போ அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு டேட் வந்து 4 சொல்லியிருக்காங்க. ஸோ 4ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன். அதில் ஏதாவது டேட் வந்து போட்டிருக்கிறானுங்களா இல்லை கவுண்ட் டவுன் போட்டிருக்கிறானுங்களா அப்படின்றத மறக்காம வந்து கேமில் சொல்லிடுங்க. ஸோ அப்படி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், மகளிர் எல்லாரும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இப்போதைக்கு இந்த கிளாஸ் ஸ்குவாட் கப்பில் வேறு ஒன்றுமே கிடையாது, எப்போ போல இதுக்கு முன்னாடி நடத்தியிருப்பானுங்கள. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 2 or 3 நினைக்கிறேன். ஸோ கிளாஸ் ஸ்குவாட் கப்பு எப்போ போல நார்மலாக நம்ம கேமுக்குள்ளே ரிட்டர்ன் ஆக போகுது. இப்போ நம்ம பார்க்குற வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பண்டில் பற்றி. இந்த ஸ்குவாட் பீட்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச அளவுக்கு இதுதாங்க. உங்களுக்கு இந்த பண்டில் பிடிச்சிருக்குதா பிடிக்கல அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு அந்த சட்டை பேண்ட் எல்லாம் வேற லெவலில் இருக்குது. இந்த ஒரு பண்டில் வந்து எதிரப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருக்கிற சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. பீட்ஸ் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராயல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் நமக்கு வந்து வரப்போதான். பேக்ரவுண்டில் வேறு குருவி கத்துது. ஐயோ, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் பீட்ஸ் ராயல்குள்ள நம்ம போகலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்பவும் போலதாங்க. லக்கி ராயல்லாம் இப்போ ரீசெண்டாக நமக்கு வாடிக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்குது. அதனால் இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. எப்போ போல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமண்ட் கொடுத்து இந்த அது என்னதுங்க அது ஹார்ட் ப்ரோக்கன் எமௌண்ட்டு அப்புறம் வந்துட்டு ஐ ஹார்ட் எமௌண்ட் எடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறீங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டான ஸ்கின் வேறு கொடுத்துருக்குறானுங்க. அந்த கட்டான ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறது நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கட்டான ஸ்கின் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் அப் இவெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் இவெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர்ஸ்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த ஒரு இவெண்ட் தான் வரப்போகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் கொடுத்துருக்குறானுங்க. ஸோ என்னமோ வந்து கறி துண்டாங்க, அது என்னன்னே தெரில, கறி போச்சு. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டாக வச்சிருக்கிறானுங்களா. இந்த ஒரு எமோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வருமா அப்படின்னு தெரில.
பட் இந்த வீடியோ கிளிப்பில் வந்து இருக்குது. நமக்கு அந்த பேனரில் கொடுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்டான ஸ்கின்னு அப்புறம் அந்த ஒரு பண்டல் மட்டும்தான் இருக்குது. மேபி எக்ஸ்ட்ரா ஐட்டமாக இந்த ஒரு எமௌண்ட்டும் உள்ளே சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த லீக்கர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கிளிப்பில் மட்டும்தான் இருக்குது, ஓகேவா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தான ஈவெண்ட்டாக இருக்கும். இந்த பண்டில் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒருத்து தான், ஒரு 500 டைமண்ட்ல வந்துச்சு அப்படின்னா வேற லெவல் லக்கில். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 4ஆம் தேதி கேம்குள்ள வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈவெண்ட் வந்து ஸ்குவாட் பீட்ஸ் என்றைக்கு நம்ம கேம்குள்ள ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்க, சாரி நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்டர் ஆகும், ஓகேவா? இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. 4ஆம் தேதி டு 10ஆம் தேதி இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே இருக்கும் மக்களி. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் இந்த ஈவெண்ட் உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூம் பூம் பீட்ஸ் பேரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம சருக்கு வரப்போ ஈவெண்ட் கிடையாது, சிங்கப்பூர் சருக்கு. அதுக்காக நம்ம சருக்கு இது வரவே வராது அப்படிங்கிறதான் கிடையாது, இப்போதைக்கு சிங்கப்பூர் சருக்கு வரப்போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதில் ஒரு நமக்கு ப்ளஸ்ஸான ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் 7ஆம் தேதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சருக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் அப்படி கிடச்சிருக்குதா, ஏதாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க, ஓகேவா? இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு நமக்கு சரியாக புரியல, புதிய விதமான ஈவெண்ட்டாக இருக்குது. பட் இதில் கிடைக்க போகிற ரிவார்டு தாங்க முக்கியம். இந்த ஒரு எமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரீயாகவே கிடைக்க போதுங்க சிங்கப்பூர் சருக்கு, ஓகேவா? ஸோ அப்படின்னா நம்ம சுரு கிடையாதா போச்சா, இதுவும் போச்சா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டு டேட்டா மைனர்ஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அது என்னன்றது நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு ஈவெண்ட்டு நமக்கு வரல அப்படின்னா, அதாவது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த வெப் ஈவெண்ட் தான். வெப் ஈவெண்ட் அப்படின்றனால டைமண்ட் பண்ணுற ஈவெண்ட் கிடையாது, ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கேம்குள்ள வரப்போது பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ தான், ஓகேவா? ஸோ அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுருக்கு வரப்போகுது அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. லீக்குடு படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வரல அப்படின்னாலும் நமக்கு இந்த அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எது மூலமாக அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு அமௌண்ட் மட்டும் வரல அப்படின்னா இதை டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஐசி ஃபைனல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்படி தான் பண்ணுவானுங்க, உங்களுக்கே தெரியும்ல. இந்தியன் ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல்னாலே இப்படி தான், ஏதோ ஒரு அமௌண்ட்டு எல்லா சொல்லையும் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சு அடுத்த வாட்டி வரப்போகிற டோர்னமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுப்பானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பீட்ஸோட ஒரு அஃபிஷியல் அமௌண்ட் தான். பட் இருந்தாலும் இந்த ஸ்குவாட் பீட்ஸோட ஃப்ரீ ரிவார்டு லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் நமக்கு காட்டவே இல்லை. ஸோ இனிமேலுக்கு ஆட் பண்ண போகிறானுங்களா அப்படின்னு தெரியல மக்களே, பட் இது வரைக்கும் இல்லை, ஓகேவா? அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே சான்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஏதாவது நமக்கு ரிடீம் கோட் ரிவார்ட்ஸாக சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெப் ஈவெண்ட்ஸில், அதாவது டைமண்ட் போடுங்கிற வெப் ஈவெண்ட்ஸில் ப்ரைஸ் போல இந்த ஒரு அமௌண்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிம்பிளான அமௌண்ட் தான், இதை போயிட்டு நல்லா வந்து டைமண்ட்ஸ் வச்சுலாம் விற்க முடியாது. அதனால் ப்ரைஸ் போல் அமௌண்ட்டாக கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விசி வண்ட்னாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்க்கலாம், அதில் வரல அப்படின்னா நமக்கு இது மேக்ஸிமம் ஃப்ரீ ரிவார்டாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதிக்கு அப்புறம் இது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்படி வரப்போகுது அப்படி சொல்லிட்டு. இப்போதைக்கு இது சிங்கப்பூர் சொருக்கு ஃப்ரீ, நம்ம சொருக்கு வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, அதாவது ஃப்ரீ கேரக்டர்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி சொல்லிட்டு. ஸோ ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸ்லேருந்து ஃப்ரீ கேரக்டர் இந்த வாட்டி ஒன்று கொடுத்தா தானே நம்ம யாருக்குமே வந்து அட்ராக்ஷன் இருக்காது, மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம். மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேரக்டர் 28 கேரக்டர் அப்படிலாம் வந்து கொடுத்துருவானுங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நிறைய புது கேரக்டர்லாம் வந்து ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புது கேரக்டர்னா என்ன, மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கே கொடுப்பானுங்க, இல்லை அப்படின்னா குரோனோ கொடுப்பானுங்க. மேக்ஸிமம் குரோனோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா குரோனோ தான் வந்து 0 ஆயிடுச்சு, அதனால் வந்து மேபி அது கொடுக்கலாம். பட் இந்த வாட்டி எப்படி கொடுக்க போகிறானுங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த வாட்டி ஃப்ரீ கேரக்டர் வந்து எஃப்எஃப்ஐசியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர்ஸ்லேருந்து சொல்கிறாங்க. பட் எனக்கு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈடுபாடு இல்லை, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம வந்து சொல்லுங்கள். ஏன்னா கேரக்டர்லாம் கொடுத்தா எந்த அளவுக்கு போகும்னு தெரில, மேபி 20 கேரக்டர் 30 கேரக்டர் கொடுத்தானுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைவ் வாட்சிங் பிச்சுக்கிட்டு போகும். அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் லீக்ஸ், ஓகேவா? ஸோ இன்னைக்கு கண்ணுடைய வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரே லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். டாடா பிசி, ஸ்டே கே, பாய்.